வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அரைஸ் ராவிங் இன்னைக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விஷயம் தாங்க அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல் இதை இப்போ நடந்து கொண்டு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பதிமூணு மணி நேரம் மின்வெட்டு நம்ம எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் மின்வெட்டுனாலே பெரிய பிரச்சனையாக நினைக்கிறோம் பதிமூணு மணி நேரம் மின்வெட்டு அப்படின்னா நினச்சி பாருங்கள் பவர் கட்னா இரண்டாவது பொருளாதார நெருக்கடி இது போன்ற பொருளாதார நெருக்கடி கடந்த எழுபது ஆண்டுகளில் இது போன்று நடந்ததே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்கால நிவாரண நிதி அப்படின்னு எல்டிடியை ஒழிச்சாங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் ஐஎம்எஃப் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அந்த கடனை திருப்பி தரணும்ல அங்கே தாங்க நிற்குது பிரச்சனை மூன்றாவதாக அந்நிய செலாவணி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது நான்காவது வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கியுள்ளனர் மக்கள் இந்த அளவுக்கு பிரச்சனை தலை தூக்கி இருக்கும் பொழுது ஒரு முட்டையின் விலை முப்பத்தைந்து ரூபாய் அப்படின்னு இருக்குது மூணு கிலோமீட்டர் தூரம் பெட்ரோலுக்காகவும் டீசலுக்காகவும் நிற்கும் மக்கள் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கையை தோட்டத்தில் இழந்துட்டாங்க ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் பாக்கெட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு இதை வாங்குறதுக்கு இதை சாப்பிட்றதுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த சமயத்தில் கேளிக்கை விடுதிக்கு ஆடம்பர விடுதிகளுக்கும் அங்கு நடக்கும் கூத்துக்கும் குமாகலத்துக்கும் அளவே இல்லை முக்கியமான விஷயம் பேலிஸ் ஹோட்டல் அதாவது காசினோலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த ஜேம்ஸ் போன் படத்தில் விளையாடுவாங்களே கோடி கணக்கில் பெட்டு கட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேலி கூத்து விடுதிகளுக்கு எழுபத்தஞ்சு லிட்டர் எரிபொருள் தேவை குறிப்பாக பேலிஸ் ஹோட்டலுக்கு இந்தியாட்ட மேலும் இந்தியா வந்து நாற்பதாயிரம் டன்கள் டீசல் கொடுத்திருக்காங்க இருந்தும் கொஞ்சம் அதிகமா வேணும்னு கேக்குறாங்க என்ன ஒன்பதாவதாக இலங்கை ஐநூறு மில்லியன் டாலர் இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு கேக்குறாங்க இங்க தாங்க இந்தியா கொஞ்சம் விவரமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடுத்து சைனா கழுத்தில் துண்டு போட்டு பிடிக்காத குறையா ஜூலைக்குள்ளார காசை கொடுக்கலைன்னா நான் எடுக்கிற நடவடிக்கையே வேற அப்படின்னு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க இலங்கைக்கு இதை எல்லாத்த பத்தியும் என்னென்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது எதிர்காலத்தில் இலங்கை எப்படி இருக்க போகுது எல்லாமே தான் இந்த காணொலியில் பக்க போறோம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காணொலி ஆரேஸ் ரோபியா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்